ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். இந்த வீக்கெண்ட் நாங்கள் எங்கே போனோன்னா, ஸ்டுட்கார்ட்டில் இருக்க ஒரு டிவி டவருக்கு. இதுதான் வேர்ல்டுலேயே கட்டப்பட்ட முதல் டிவி டவராக. இதோட ஹைட் வந்து 150 meters. ஸோ அந்த டாப் வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டர் ஸ்போர்ட் மியூசியம் போனோம். ரிட்டர் ஸ்போர்ட் சாக்லேட் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட். ஸோ அதோட ஃபேக்ட்ரி அவுட்லெட் எல்லாமே அது கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அது ரெண்டு ஏரியாவும் பார்க்குறது தான் இந்த வீக்கெண்ட் எங்களோட பிளான். நாங்கள் வந்து சண்டே கிளம்பி போனோம். ஏன்னா சாட்டர்டே தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இங்கே பயங்கர மழை. இங்கே எப்போ மழை வரும், எப்போ தண்டர் ஸ்டார்ம் வரும், எப்போ ஸ்னோ வரும்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாதான். ஸோ டெய்லி வெதர் அப்டேட் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியவே கிளம்புனோம். ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கும் நாங்கள் சாட்டர்டே பிளான் பண்ணியிருந்தோம். பட் சண்டே தான் எங்களால் போக முடிஞ்சுது. ஸோ வீட்டிலேருந்து ஒரு 8:30 கிட்டே கிளம்பி போனோம். காமி என்ன சாப்பிட்ற? என்னது? Offish. Offish. சரி சாப்பிட்டேன். ஸோ பஸ்லேருந்து இறங்கி இப்போது நம்மளோட எஸ்பான் ட்ரெயினில் ஏறியாச்சு. இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கனெக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு அந்த மேப்லேயே எல்லா ரூட் எல்லா கனெக்டிவிட்டியும் அவங்களே காமிச்சிருவாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டுட்கார்ட்லேருந்து நாங்கள் இந்த யூபான் எடுத்துட்டோம். யூபான்னா நம்ம ட்ராம் மாதிரி. ஸோ ரோட்லேயே போகும் இந்த ட்ரெயின். ஸோ யூபான் எடுத்து நாங்கள் இந்த டிவி டவர் கிட்டே ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் ஒரு 20 minutes ஆகும்னு மேப்பில் போட்டிருந்துச்சு. பட் இன்னொரு பஸ் இருக்குது, அதுலனா 10 minutesல போயிடலான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் லேசியாகி அந்த பஸ் எடுத்தது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. நாங்கள் தப்பான சைடில் நின்றுட்டோம். ஸோ அதை திருப்பி ஊரெல்லாம் சுற்றி வேறு இடத்துல கொண்டு போய் எங்களை விட்டுட்டாங்க. அந்த டிரைவர்கிட்ட நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி இங்கே போகுமான்னு கேட்டப்போ அவங்க திரும்பி கூட பார்க்கல. ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணாங்க. மேபி இண்டியன்ஸுன்றதுனாலையா என்னன்னு தெரில. இவங்க நின்று கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் அவர் திரும்பி கூட பார்க்கல. வேறு எங்கேயோ பார்க்குறாரு, கண்ணை மூடிட்டு இப்படி படுத்துக்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணார். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு அங்கே. ஸோ திருப்பி அங்கே கொஞ்சம் எல்டர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டோம் இந்த மாதிரி போகுமான்னு. அவங்களுக்கும் கொஞ்சம் லாங்குவேஜ் புரியல. பட் அவங்க வந்து இந்த பஸ் தான், நீங்கள் திருப்பி இதில் ஏறிக்கோங்கன்னா நான் திருப்பி அதே பஸ்ஸில் ஏற வேண்டியதாச்சு. திருப்பி அதே டிரைவர், அவர் திருப்பியும் ரூடாக தான் எங்ககிட்ட பிஹேவ் பண்ணார். சரி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இங்கே வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் சரின்னு அதே பஸ்ஸில் ரிட்டன் வந்துட்டோம். ரிட்டன் வந்து அந்த டிவி டவருக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். ஜெர்மனி வந்ததுலேருந்து நாங்கள் நிறைய ஸ்வீட்டான பீப்புள் தான் பார்த்தோம். ரோட்டில் யாரை பார்த்தாலும் க்ரீட் பண்ணுவாங்க, ஹலோ சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக தான் எங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க. பட் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு அந்த வீக்கே ரொம்ப டல்லாக இருந்தது. என்னடா லாங்குவேஜ் தெரியாத ஊரில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த வீக்கே. ஸோ இப்போது ஆல்ரைட், இப்போ எல்லாமே சூப்பர் பேக் டு ஃபார்ம் ஆயாச்சு. அந்த டிவி டவருக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஸோ பாப்பா கிட்டது ப்ளே ஏரியாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம போயிட்டு வந்து விளையாடலாம் பாப்பான்ட்டு நாங்கள் டிவி டவர்கிட்ட போயிட்டோம். ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப்பாக போனோம்னா நம்ம நிறைய மணி சேவ் பண்ணலாம். பஸ் டிக்கெட் ஆகட்டும், இந்த மாதிரி ஏதாவது மான்யூமெண்ட்ஸ் டிக்கெட்ஸ் ஆகட்டும், குரூப்பாக போனால் நிறைய மணி சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க குரூப்பில் 3 பேர் வரல போல். ஸோ எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் இருக்குது, எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு $5 கிட்டே சேவ் ஆச்சு. பர் பர்சன் வந்து 10.5 euros. ஸோ இந்த மாதிரி குரூப் டிக்கெட்டுன்றதால எங்கள் 2 பேருக்கும் சேர்த்தே 15 euros தான் ஆச்சு. ஸோ அதனால் நாங்களும் ஓகேன்ட்டு அவங்க கூடயே போயிட்டோம். கீழே வந்து இந்த மாதிரி சுவீனியர் ஸ்டோர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் மேலே டவர் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம சுவீனியர்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த டவரோட ஹைட் வந்து 150+ meters. நம்ம வந்து 150 meter அந்த ஹைட் வரைக்கும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட்டு. இந்த ஊரில் சும்மாவே குளிரும், இதில் ரொம்ப ஹைட்டுக்கு போனோன்னே பயங்கர காற்று வேறு, ரொம்ப கோல்டாக இருந்தது. ஸோ மேலே போயிட்டு அங்கேருந்தும் ஸ்டெப்ஸ் வச்சு இன்னொரு ஃப்ளோர் இருந்தது. அங்கே வந்து இந்த டெலிஸ்கோப் மாதிரிலாம் வச்சு பார்க்கலான்னு வச்சுருந்தாங்க. இந்த டெலஸ்கோப்பில் பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம €1 அந்த காயின் வந்து அதில் போட்டோன்னா நமக்கு அந்த டெலஸ்கோப் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி இது பாயிண்ட் பண்ணியிருக்கிறது என்ன சிட்டி, என்ன பிளேஸு, அதுக்கு நேராக என்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம டெலஸ்கோப்பில் பார்க்கணுன்னு இல்லை, இதிலே பார்த்தாலே அது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஒருவேளை அந்த கண்ணாடி பில்டிங்காக இருக்குமோ? ட்ரெயின் ஸ்டேஷன், ட்ரெயின் போகுது பாருங்க ரெண்டு. இங்கே வந்து ஒரு செம்ம சூப்பரான கெஃபே ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த வியூ பார்த்துட்டே நம்ம சாப்பிட்லாம். பட் நாங்கள் போன டைமில் ரொம்ப க்யூ இருந்தது, நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு அடுத்த பிளேஸ் போகணும், டிரான்ஸ்லேட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் உடனே. கீழே வந்துட்டு இந்த சுவினியர் ஸ்டோரில் வந்து எல்லாமே அந்த டவர் ரெசிம்பிள் பண்ணுற மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் வாங்கிட்டேன், ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த டவருக்கு போன பஸ்ஸை மட்டும் நாங்கள் மறக்கவே மாட்டோம் என்னானாலும். ஸோ அந்த டவர் ஒன்று நாங்கள் வாங்கிக்கிட்டோம். கீழே அந்த ப்ளே ஏரியாவுக்கு வந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து எக்ஸ்கவேட்டர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே கீழே வந்து ஒரு எக்ஸ்கவேட்டர் வச்சுருந்தாங்க. அதில் வந்து 1.5 யூரோஸ் நம்ம போட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதை எக்ஸ்கவேட் பண்ணுற மாதிரி அப்படியே விளையாடிக்கலாம். ஸோ அவள் செம்ம ஜாலியாக விளையாண்டு, அவளுக்கு எக்ஸ்கவேட்டர்னா அவ்வளோ இஷ்டம். அதுலேருந்து அவளை இறங்க வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவள் இறங்கி வந்தா. ஸோ அங்கேருந்து நாங்கள் திருப்பி ரிட்டர் ஸ்போர்ட் மியூசியம் போகிறதுக்கு அந்த யூபான் ட்ரெயின் ஸ்டேஷன் போனோம். அங்கே போகிறதுக்கு 20 மினிட்ஸ் நான் நடந்தே வந்துக்கிறேன், தயவுசெஞ்சு அந்த பஸ்ஸில் கூப்பிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 25 மினிட்ஸ் நடந்து போனோம். நாங்கள் போகிற வரையில் அதே பஸ் திரும்ப கிராஸ் ஆச்சு. அதே டிரைவர் எனக்கு பார்த்தது செம கடுப்பாயிடுச்சு. சரி நம்ம நடந்தே போய்க்கலான்னு நாங்கள் நடந்து போயிட்டோம். ஸோ யூபான் ட்ரெயின் ஏறி நாங்கள் ரிட்டர் ஸ்போர்ட் மியூசியம் போயாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் ரிட்டர் ஸ்போர்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க போல். ஸோ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருந்தது, சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்மளை அலோவ் பண்ணல. அதுக்கு பக்கத்தில் வந்து மியூசியம், அப்புறம் சாக்லேட் ஷாப்பு, அந்த மாதிரி சின்னதாக வச்சுருந்தாங்க. ஒரு கெஃபே எல்லாமே இருந்தது. அங்கே மட்டும் தான் நம்மளை அலோவ் பண்ணாங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் நடந்தது தான் ரொம்ப அதிகம். இப்போ தான் தெரியுது ஊரில் உள்ள கார் நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா காரில் போகணுன்னா நம்ம வீட்டிலேருந்து எல்லா இடத்துக்கும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாம். பட் இந்த மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாம் மாறி மாறி போகிறதுனால ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே 4 ஹவர்ஸ், 3 to 4 ஹவர்ஸ் ஆயிரும். ஸோ அதிலே எக்ஸாஸ்ட் ஆயிரும். அங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் காரு, பைக் எல்லாமே. நாங்கள் போகிற டைமில் வந்து இந்த ஃபால் சீசன். ஸோ அந்த ட்ரீயில் உள்ள இலையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்த கலர்ஸ்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இலை வந்து அப்படியே கருகி போய் தானே கீழே விழும். இங்கே வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு எல்லோ ஷேட் வந்து அதுக்கப்புறம் எல்லாமே கீழே விழுது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ நடந்தே எங்களுக்கு ரொம்ப பசி வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டே நாங்கள் அந்த கெஃபேக்கு போயிட்டோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மியூசியம் பார்க்கலாம், ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருந்தோம். இத்தனைக்கும் வீட்டிலேருந்து நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். பட் ஸ்டில் அங்கே போனோடனே கெஃபே பார்த்தோன்னே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே எல்லா கெஃபேலையுமே ஸ்வீட்ஸ் தான் வச்சுருக்காங்க. கேக்கு, இந்த க்ராசான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம டேஸ்ட் பட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேவரி இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஒரு கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவும் இவங்க காஃபி, அப்புறம் பாப்பா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிக்கிட்டா. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த மியூசியம் பார்க்க போயிட்டோம். அந்த மியூசியமில் வந்து ரிட்டர் ஸ்போர்ட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. ஸோ எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் சைன் போர்ட்ஸ் இல்லை ரோட்டில் என்ன எழுதியிருந்தாலுமே அது ஜெர்மனில் தான் எழுதியிருக்கும். இங்கிலீஷே பார்க்க முடியாது. ஸோ லக்கிலி இங்கே இங்கிலீஷில் சப்டைட்டில் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து கொக்கோ பீன்ஸ், அது வெரைட்டிஸ் ஆஃப் கொக்கோ பீன்ஸ் வந்து அவங்க அதில் போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து கொக்கோ ட்ரீயோட ஒரு ரெப்ளிகா இமேஜ் மாதிரி இருந்தது. அதில் கொக்கோ ஃப்ரூட்டு, அப்புறம் இந்த பீன் எல்லாமே அது ஒரு ரெப்ளிகா மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த சைடு வந்து அவங்க நியூவா லான்ச் பண்ணின ஃப்ளேவர்ஸோட டிஸ்ப்ளே எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் அவங்க யூஸ் பண்ணுற நட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஹேசல் நட்ஸ் அதை எப்படி சோர்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் வந்து ஷெல்லோடு நான் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்புறம் இந்த கொக்கோ ஃப்ரூட் இதெல்லாமே அன்றைக்கி தான் முதல் தடவை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம €1 போட்டுட்டு இந்த சாக்லேட் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு செட் வச்சுருந்தாங்க. பட் அது வந்து எங்களால் எடுக்க முடியல, அது ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரில. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, அது சாக்லேட் எடுக்க முடியல. ஸோ இந்த பக்கம் வந்து சாக்லேட் எப்படி பண்ணுறாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருந்தாங்க. அந்த கொக்கோ பீனை பேக் பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி சாக்லேட்டாக ஃபார்ம் ஆகுது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட மிக்சிங், அதோட ஃபில்லிங், என்ன பேஸ் சாக்லேட்டில் அதை யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் சாக்லேட்டில் வந்து கடைசியாக பேக்கிங். ஸோ அவங்களோட பேக்கிங் மிஷின், அந்த ரேப்பர் எப்படி ஒர்க் ஆகும் இதெல்லாம் ஒரு சைடு வச்சுருந்தாங்க. எல்லா சைடுமே இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபோன் மாதிரி இருந்தது. ஸோ அதை நம்ம காதில் வச்சோன்னா அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க இது எப்படி, இது என்ன, எப்படி ஒர்க் ஆகும் எல்லாமே. ஸோ இங்கிலீஷ்லேயும் இருந்துச்சு, ஜெர்மன்லேயும் இருந்தது. ஸோ அதுவும் நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 10 minutesக்கு ஒரு ஃபிலிம் போடுறாங்க. ஸோ சாக்லேட் பீன் அவங்க எப்படி கொண்டு வராங்க, கொக்கோ பீன் எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு மூவி மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மூவியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த ஏரியாவில் வந்து அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் யூஸ் பண்ண அந்த வெசல்ஸு, அப்புறம் இந்த பிரிண்டிங் மிஷின், அதுக்கப்புறம் அவங்களோட ரெசிபி புக், இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க எழுதி வச்சுருந்த ரெசிபி புக் அப்படியே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டில் வாங்கின கஸ்டமர்ஸோட நேம் எல்லாமே ஒரு புக்கில் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு என்னோடய பிஸ்னஸ் ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ நாங்களே இப்போ இந்த மாதிரி தான் நோட்டில் எழுதி வச்சுருக்கோம். நிறையா பேர் வந்து ஆப்பு இந்த மாதிரி சாஃப்ட்வேராக சஜஸ்ட் பண்ணாங்களா. பட் எனக்கு வந்து எழுதி வைக்கிறதா ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்தோன்னே ஹஸ்பண்டு நம்மளும் இதே மாதிரி தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள லோகோ, பேக்கிங் ரேப்பர்ஸ், சாக்லேட் மோல்ஸ் எல்லாமே இந்த பக்கம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட சாக்லேட் ரேப்பர் எந்த மாதிரி எவல்யூஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக வச்சுருந்தாங்க. ஸோ Day 1 இப்போ லான்ச் பண்ணியிருக்க நியூ ப்ராடக்ட் வரைக்கும் இந்த சைடில் வச்சுருந்தாங்க. வந்துட்டு சாக்லேட் வாங்காமல் போனால் எப்படின்ட்டு நாங்கள் ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே நிறைய சாக்லேட்ஸ் வாங்கினோம். கடையில் வாங்குறத விட இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்து பிக் பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்மஸ் வரதுனால அந்த தீமில் நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. பாப்பா வந்துட்டு பயங்கர ஜாலி ஆகிட்டா. அவளுக்கு சாக்லேட்ஸ் நீ எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ பாப்பான்னொன்னே அவள் போய் எல்லாத்தையும் அள்ளி பாஸ்கெட்டில் போட ஆரம்பிச்சிட்டா. ஸோ நாங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய வாங்கிட்டேன். நான் வாங்காமல் ஊருக்கு வந்தால் அவ்வளோதான் அடி கொண்டுருவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுவீனியர்ஸும் வச்சுருந்தாங்க. அவங்க லோகோ போட்டிருந்த டிஷர்ட், பேக்ஸ், புக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஸோ சாக்லேட் வேஃபர்ஸ், குக்கீஸ் அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். நிறைய ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணோம். நான் எனக்கு பெப்பர்மெண்ட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நான் அது ஒரு 3 packet வாங்கிட்டு வந்து அந்த வீக்கே காலி பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக இருந்தது சாக்லேட்ஸ் எல்லாமே. இவங்களுமே இவங்களோட கலீக்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.